என்ன பண்றது? மோனி மோனி நாக்கா இங்கே வாயே. என்னக்கா எது கூப்பிட்ட? அம்மா நீ ஏன் அம்மா கிட்ட பேச மாட்டற? இது கேக்கதா எனக்கு கூப்பிட்டியா? ஏய் நான் உன் அக்காடி. நீ அக்கானா? நீ சொல்றதே எல்லாம் நான் கேக்கணுமா? ஃபீல் பண்ணி சொன்னாங்கடி. அதான் என்ன சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இல்லடி நீ அம்மா கிட்ட பேசதே இல்லல. நான் சொல்றதே அதான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. இத பத்தி பேசறதா இருந்தா என்கிட்ட பேசாத. ஏய் மோனி நில்லுடி. ஏமா கோபப்படுற? உன் அக்கா தானே, உன் நல்லதுக்காக தானே சொல்றா. நீ கேட்டு போறன்டா சொல்றா? இதுக்கே இப்படி சொல்றீங்களே? நான் எங்க அம்மா கிட்ட 10 வருஷமா பேசாம இருக்கறேன். வைராக்கியமா இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு தான் என்ன தெரியும் அதெல்லாம். அப்படிலாம் சொல்ல கூடாதுமா. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போறோம்? கொஞ்ச நாள் தான். அதுவும் நீ கல்யாணம் ஆகி போயிட்டனா அப்பப்பதான் உனக்கு அந்த கஷ்டம் புரியும். இது கூட பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்காரே, இவங்க எல்லாம் சேர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை மேல சுமத்தி சிதவையில அரைஞ்சாங்க. ஆணியா இருக்கு தெரியுமா, இவ்ளோ பெருசு. அந்த ஆணிய அவர் கையிலயும் காலையும் அழைச்சாங்க. இவ்ளோ வழி அழைச்சிருக்கோம். அப்ப கூட அவ சரி, யாருமே கோபப்படல, யாருமேலயும் குற்றத்தை சுமத்துல, யாரையும் விரோதியா பார்க்கவே இல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? பிதாவே, இந்த ஜனங்க தெரியாம செய்யறாங்க, இவங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எப்படியாவது நடனம் வாங்கி கொடுக்கணும், இல்ல அவங்கள பணி வாங்கணும்னு நினைச்சிருப்போம். ஆனா அவரு அந்த நேரத்துல கூட அவங்கள மன்னிச்சாரு. சரி அது போகட்டும். யாரு உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய், அவங்க கிட்ட போயிட்டு உன் கோவத்தை காட்டலாமா? யோசிச்சு பாரு. சாரிக்கா, நான் இனிமே உன்ட்ட தப்பா நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ. அம்மா கிட்டயே மன்னிப்பு கேக்குறேன். உன்கிட்ட எதுவுமே பேசாம இருக்க மாட்டேன்னு.